வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் ஃபேக்ட்ரி மேலே ஃபிஸ்ட்டு ஃபைட்டு வச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு புது இடத்துல ஃபிஸ்ட்டு ஃபைட்டு வைக்க போகிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீமா சக்தி ஸ்ட்ரிப் மேலே தான். யாருமே அந்த இடத்துல வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாருனா வச்சுருந்தா என்னை திட்டாதீங்கோ, கமெண்ட்டில் கை ஊற்றாதீங்கோ இப்பயே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இறங்க போகிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீமா சக்தி ஸ்ட்ரிப்பு, அதாவது ஒரு டோர்னமெண்ட்டு அப்படி கூட வச்சுக்கலாம். டோர்னமெண்ட்னால் ஒரு 4-5 மேட்ச் வைக்கணும். நாங்கள் ஒரே மேட்ச்லேயே டோர்னமெண்ட்டை முடிச்சிடுவோம். அது ஒரு அப்படியாப்பட்ட டோர்னமெண்ட்டு நாங்கள் வைக்க போகிறது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இந்த பக்கம், 4 பேர் அந்த பக்கமாக வச்சுக்குவோம். அதுலேருந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சண்டை வச்சு கடைசியாக யார் 2 பேர் இருக்காங்களோ அவங்க செமிஃபைனலு, அவங்க 2 பேர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என் கூட ஃபைனலில் மோதணும். என் கூட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரைஸ் கிடையாது, சும்மா ஒரு ஆல் தி பெஸ்ட் அவ்வளோ மட்டும்தான். அதான் அதிர்ச்சி எதாவது ஐயோ வாய் வளருது, அது மட்டும்தான் ப்ரைஸு. இப்போ நம்ம இறங்கி கொண்டே இருக்கிறோம். மேலேயே இறங்கிட்டோம். எல்லோரும் நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே இருக்க டிஸ்கார்ட் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன கூட என் கூட சேர்ந்து உங்களால் ப்ளே பண்ண முடியும். இப்போல்லாம் ரவுண்டாக உட்கார சொல்லிட்டேன். ஆளாளுக்கு அவங்க இடத்துல போய் உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு வீடியோவில் தெரியணுன்ட்டு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மிகில் மண்டையை வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இப்போது நம்ம ஆங்கிள் கரெக்டாக சரியாக இல்லை. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் போகிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே போய்க்கலாம். இப்போது இங்கே உட்காந்தாச்சு, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நடுவில் பார்த்து என்னென்ன ஐடியா சொன்னார்னா, எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துக்கங்களா, அப்போ தான் தம்ப்நெயிலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் பேச்சை மதிக்கணும் அல்லவா, அதனால் அவர் சொன்ன மாதிரியே எல்லோரும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இந்த தொப்பி மண்ணையை வேறு என் பக்கத்தில் வந்து உட்காரணுன்ட்டே வந்து உட்காராடே இப்போடா. போயாச்சு. இப்போ எல்லாம் அப்படியே லைனாக உட்காடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் சிங்கிள் மேட்ச். சிங்கிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு ஃபைட். அதை தான் இப்போ நடத்த போகிறோம். எல்லோரும் இப்போ ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் நவுந்து இருக்காங்க. ஐயா ஒயங்கா உட்காருங்க ஐயா, ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க விட மாட்டேன்றீங்க. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யார் யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் நைஸாக பார்த்தேன் நவீட்டார் பார்த்தியா, ஹே பார்த்தேனா, நீ தான் ஃபஸ்ட்டு. உனக்கும் சாண்டி பாய்க்கும் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டு பேர் போய் சண்டை போடுங்க, போங்க, லெட்ஸ் கோ. என்னப்பா போங்கப்பா, யோ போங்கயா, என்னையா ஒரே சாண்டி பாய் போ. சாண்டி பாய் ஓ பார்த்தி அண்ணனுக்கு ஏதோ நெட்டில் இருக்கான், அதனால் இந்த சாண்டி பாயும் இந்த கிளாவையும் விட்டுடலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம தான் ரெஃப்ரி, இதில் நடுவில் போய் வருவோம். அடி வெயிட்டாக வைக்கிறாரு சாண்டி பாய், நல்லா எழுத்து குறைக்கிறாரு. அந்த கிளாவும் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான், ஆனால் முடியலை. எதில் இருக்கிறது யார், சாண்டி பாய் இல்லையா, அதனால தான் அவ்வளோ தான் முடிச்சிட்டான் சாண்டி பாய். சர்வேஸ் எங்கள் கில்டு சர்வேஸை போட்டார். இங்கே பார்த்தீங்களா எமோட், ஒரு பொண்ணும் பையனை சேர்ந்து எமோட் போட்டுங்குதுங்க. ஏ என்ன பண்ணுறீங்க மேட்ச் உள்ளே வந்து இதெல்லாம் தப்படி. வெஸ்ட்டு குத்துரு தலைவா, நான் மட்டும் வெஸ்ட்டு போட்டுக்குவேன், ஏன்னா கடைசியில் எனக்கு அடிவியாது இல்லை, அதனால தான். ஏன்னா நான் கடைசியில் ஏமாற்றி வெஸ்ட்டு எல்லாமே போட்டுன்னு இருப்பேன், ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க மட்டும் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. வின்னாரிங்க வந்து உட்காருப்பா. இப்போது இந்த யார் கேட்கலாம் பார்த்தேன்னு, இப்போ நெட்டு கரெக்டாகிடுச்சு. உனக்கும் இந்த முயல் மண்டைக்கும் போங்க, ஃபைட் ஸ்டார்ட் த ஃபைட். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துன்னு இருக்குன்னா, அதாவது ஃபிஸ்ட்டு ஃபைட், பீமா சக்தி ஸ்ட்ரிப் அந்த பாய்லர் மேலே ஃபிஸ்ட்டு ஃபைட் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பார்க்கணுன்னா டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கின்னு வந்து பார்க்கலாம். ஷோ காமிக்கிறோம். அதாவது என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுற இன்றைக்கி தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அபாரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. எப்படி தான் அட்டகாசமாக அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒரு குத்து குத்து வாங்கி நிற்கிறாங்க ஆளுக்கு. பார்த்தனுக்கு எழுத்து கொஞ்சிச்சு போலக்குதே, ஓடுறாரு தப்பிச்சு. முயல்குட்டி ஜெயிச்சிருவாரா இல்லை அந்த லேடி மோக்க கேரக்டரா, ஐயோ என்ன கேரக்டர்னு கூட தெரியும் தூரத்தில்.
யார் முயல் குட்டியா இல்லை பொண்ணான்னு பார்க்கணும். இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க இந்த பார்த்தியானை வேறு எழுத்துலாங்கிட்டே ஓடி நிற்குது போலக்குது. இப்போ யார் ஜெயிக்க போ பார்த்தியானை ஹெச்ஆர் போட்டுடுச்சு. சூப்பர், வெல்டன் வெல்டன் பாய், வெல்டன் கேர்ள். இப்போது இந்த ஃபோர்டு மண்டேனுக்கும் தம்பி ஏஞ்சிருப்பா ஓடு. இப்போ உனக்கும் இந்த அட்டைப்பொட்டி மண்டேனுக்கும் போங்க, ஃபைட் ஸ்டார்ட் த ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் பொட்டி மண்டையா போய் குத்து, என்ன பண்ணுற நீ? அவனே அம்மா தைரியமாக இருக்கான். ஜோன் வேறு நான் அப்பாடி, நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது ஜோனு. இப்போ நல்லா ஃபைட்டு போயின்னு இருக்குது இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியில் ஒரு மொக்கை வாங்குவேன் நான், அது நீங்கள் கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி எழுத்துலாம் மெடிக்கெட்லாம் இருக்குது, ஜெயிச்சிடலாம், நம்ம போய் சுட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா கடைசியில் ஒரு மொக்கை வாங்கினேன் நான். என்ன பண்ணுறது, நம்ம தலைவிதி ஆகிப்போச்சு. அப்படி இப்போ இந்த ஃபோர்டு மண்டையன் ஜெயிச்சிட்டான். சூப்பர் பாய் சூப்பர் பாய். இப்போது இந்த முகில் மண்டையனுக்கும் இந்த தோப்பி மண்டையனுக்கும் தான் ஃபைட். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே காஸ்டியூம் போடணும், வந்துக்கிட்டால யாருன்னே தெரிலப்பா. குத்து குத்து குத்து, அடி விடாத, அடேங்கப்பா டாக் ஸ்பை. ஓ தளபதி போட்டியா நீ? ஏ அடேங்கப்பா போட்டார் பத்தியா நம்ம தலை? என்னடா தலை தளபதின்னு பேசிக்கிறே, அப்புறம் தண்டை போடுவீங்களே வந்து கமெண்டில் தலை தளபதின்னு. அதனால தான் சமாளிச்சிட்டேன் எப்படியோ. இப்போது யாருக்கு யாருக்கு ஃபைட்டு? வின்னர்ஸ் எல்லாம் இங்கே வந்து உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? இப்போ யாருக்கு யார் கேட்கலாம்? இந்த தொப்பி மண்டியிருக்கு அவனுக்குமே வச்சுருவோம். தொப்பி மண்டியா நீ தான் வா, அட்னியா வா நீ தான். உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஃபைட். போங்க போங்க போங்க, ஸ்டார்ட் த ஃபைட். போடு போடு போடு, விடாத, அடி அடி அடி. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். யாருப்பா அது? சீக்கிரம்பா அடிங்கப்பா அடிங்க. ரெண்டு தொப்பிக்கும் இப்போ ஃபைட் விட்டோம். எந்த தொப்பி ஜெயிக்க போகுதுன்னு தெரியலையே. ஆடேங்கப்பா டாக் ஸ்பை ஜெயிச்சிட்டாரு, பெரிய வேறு லெவல் ப்ரோ பிளேயர் அவர் டாக் ஸ்பை. எப்படி இப்போ இந்த சாண்டி பாய்க்கும் இந்த ஃபோர்டு மண்டேனுக்கும் ஃபைட்டே? போங்கப்பா, யாருப்பா யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடே போங்கடா, என்னடா பண்ணுறீங்க? சாண்டி பாய் நீ போ, சாண்டி பாய் என்னவா நீ வேறு போக மாட்டேன்ற கொசு மண்டே போ. டேய் நீ ஏன்டா போய் உட்காந்து அடா நாயே, டேய் போடா ஏஞ்சி வரா வெறுப்பேத்துற. போங்கப்பா போங்கப்பா, டேய் ஏஞ்சி போடா அடேய், நான் கோவக்காரன்டா டேய், அடே போய் தொலடா. ஐயோ வேறு போய் போய் ஒளியிறானே, டேய் ஏஞ்சி போய் தொலடா, அடே கன்ஃபியூஸ் பண்ணுறானே அவன், டேய் குத்திடுவான்டா வெறுப்பேத்தண்ணா, போ வா வந்து ஃபைட் பண்ணு போ. இப்போ அவன் என்கிட்ட சாவ போகிறான், என்னை குத்தி குத்து வாங்கி. ஓ எழுத்து இல்லையா, சொல்ல வேண்டியதானே குட்டி. சரி போட்டுக்கோ, பான் ஃபைர் யூஸ் பண்ணிட்டியா, போய் அடி. வீரம் வந்துடுச்சு, போ போ போய் அடி ஸ்டார்ட். அடேங்கப்பா இப்போ ஃபைட்டு நடக்க போகுது, அடே குத்துரா குத்துரா. அடேங்கப்பா சாண்டி பாய் அடி வாங்கி ஓடுறானா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஐயையோ இது நடக்காது, ஃபோர்டு வேற பயங்கரமாடிக்கிறாரு. சாண்டி பாய் எக்ரி எக்ரி மூஞ்சிலே குத்தலான்னு பார்க்குறாரு. அடேங்கப்பா போட்டார் சாண்டி பாய். இப்போ இந்த தொப்பி மண்டையனுக்கும் பார்த்தி அண்ணனுக்கும் தான் இப்போ ஃபைட். போகலாம் போகலாம் ரைட், அடிங்க அடிங்க அடி அடி, விடாதீங்க விடாதீங்க. இப்போ கடைசியாக யாருக்கு ஃபைட் வரப்போதோ தெரியலையே. நீங்கள் யாரோட ஃபேனுன்னு அப்படியே கீழே ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடேங்கப்பா டார்ஸ் போய் பார்த்தியை போட்டாரா? வா வேற லெவல் ஜி. நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா? இப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் ஃபைட்டு, ஸ்டார்ட் த ஃபைட். அடேங்கப்பா சாண்டி பாய் போட்டார், இப்போ எனக்கும் சாண்டி பாய்க்கும் தான் ஃபைட்டே. சாண்டி பாய் அடேங்கப்பா வந்து மூக்கிலே அடி வாங்கி போனார் சாண்டி பாய். ஹே நாங்கள் தான் வெத்து அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தான் வெத்து. ஏதோ ஒரு ஃப்ளூ கிளச்சு விட்டேன், ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன், அது அவனுக்கு தெரியுமா? அவன் தான் கொடுத்துட்டு போனான், தாப்பா ஹெல்மெட்டுன்னு போய்ச்சிக்கோ, உனக்கு வேறு அடிக்க தெரியாது. அதனால் இப்போ பாருங்கள் நான் வாங்குகிற மொக்கையை இங்கேருந்து குச்சா எழுத்து குறையாது, பாதி குறைஞ்சிரும். சரி ஒரு மெடிக்கிட்டு இருக்குது, சுற்றின்னு குச்சிடலான்னு பார்த்தா கீழேருந்து ஒரு நாய் இருக்குது. சரி அவனை போட்டுடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம். சரி கீழே இறங்கியே போட்டுருவோமான்ட்டு க்ளோவல் போட்டு இப்படி எகிறேன், எகிரிட்டு அங்கே ஒரு எனிமி இருந்தான், அவனை போட்டுடலாம்னு சொன்னாங்க. போட்டுருங்க போட்டுருங்கன்னு அப்புறம் நடுவில் பார்த்து என்னென்னா கோல்மால் பண்ணிச்சு. டேய் நீ கண்ணில் சுடாத, போய் கீழே போய் ஃபிஸ்ட்டு ஃபைட் போடு அப்படின்னுச்சு. சரி நானும் அது பேச்சு கேட்டுன்னு போய் ஃபிஸ்ட்டு ஃபைட்டு போடலான்னு இப்படி இறங்கினா சனையும் குச்சை வந்துச்சு பாரு இந்த இதுவே, அப்படியே குச்சி ஹெல்மெட் ச
சாமா மொக்க இவன் போயா வாங்குற அளவுக்கு நான் மொக்கையாயிட்டேன் சார். ஒன்றுமே பண்ணாமல் போயா வாங்கிட்டானே. ஐயோ அசிங்கம் அவமானம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.